இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் கீரை கூட்டு பார்க்க போறோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புது புது சுவையோட இருக்கும் இந்த கீரை கூட்டு. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ செட்டிநாடு கீரை கூட்டுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாத்துருவோம். நான் பாத்தீங்கன்னா பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் கழுவி. கீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ அந்த கீரை எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொமட்டி கீரை, இந்த சீசனில் கொமட்டி கீரை கிடைக்கும், நான் கொமட்டி கீரை எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா வேக வச்சுருவோம். இப்போது குக்கர்லேயும் நம்ம வேக வச்சுக்குவோம். குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு இருக்குது, அலசி தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இப்போ கீரையை இதில் ஆட் பண்ணுவோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம், அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்குவோம். இப்போ கீரை பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சுட்டோம். 2 சவுண்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை வெயிட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்மளோட கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க, 2 சவுண்டு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம கீரையை தாளிச்சிருவோம். குக்கரை ஓபன் பண்ணிட்டாங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பாருங்க கீரையெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துட்டா நம்மளோட செட்டிநாடு கீரை கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம செட்டிநாடு கீரை கூட்டை தாளிச்சிருவோங்க. கடாயில் ஆயில் ஹீட்டா இருக்கு, நான் கடுகுளுத்த பருப்பு போடுறேன், அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா புரிஞ்சோனா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுங்க. பட்டை மிளகா கிள்ளி போடுங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். நல்லா செவந்து வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையோட இதை சேர்த்துருவோம். இந்த தாளிப்பு பாருங்க, கீரையில் நான் சேர்த்துருவோம். இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், நம்ம கீரையை இறக்கிடுவோம். நான் தாளிப்பு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக தான் நான் உப்பு ஆட் பண்ணுவேன். நல்லா நம்ம உப்பை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்மளோட செட்டிநாடு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இதை பவுலுக்கு மாற்றிடுறேன். செட்டிநாடு ஸ்டைல் கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறந்தாங்கி எம்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.